ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்பாறை, அதாவது நாகர்கோவில் பக்கத்தில் ஆலம்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆலம்பாறையில் யானைக்கு ஷேப்லேயே ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. யானை வடிவில் இருக்கிற இந்த மலை நாகர்கோயிலில் ஆலம்பாறைங்கிற கிராமத்தில் இருக்குது. இந்த ஆலம்பாறை நாகர்கோயிலில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பயணம் மனிதர்களுக்கு மட்டுமில்லை, எறும்புகளுக்கு கூட கரும்பு போல பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடர்த்தியான காடு, கடக்கும் வழியெங்கும் முட்புதர்கள், சுழற்றி அடிக்கும் சூறாவளி சத்தம், இவை அனைத்தும் ஆனைமலை பயணத்தின் அம்சங்கள். சுமார் 2 மணி நேர மலையேற்றம் விண்வெளிக்கு செல்கின்ற வியப்பை ஏற்படுத்தும் அற்புதமான பயணம். காற்றோடும் நாற்றோடும் கதை சொல்ல கிடைத்த கடைசி வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இயற்கையின் ஓம்பல், எங்கள் சோம்பலை முறித்த ரகசியம் இந்த காணொளியை காணும் ஒவ்வொருவருக்கும் புரியும். சமமான மெத்தன பாதையில் தொடங்கும் இந்த பயணம் லேசான சரிவுகளோடு சற்றே புதருக்கு அழைத்து செல்வது தனிமையில் செல்லும் ஒவ்வொருவருக்கும் மிரழ்ச்சியை ஏற்படுத்தும். உடல் முழுவதும் கடல் நீர் பெருக்கெடுத்து ஓடும். மனதிடம் இல்லாதவர்கள் பாதி தடத்திலேயே வீடு திரும்புவார். இயற்கையின் மேல் காதல் இல்லாதவர் கடை ஓடையில் கால் நினைத்து ஓட்டம் பிடிப்பார். கால் தூரம் கடந்தவுடன் கால் முடங்கி, அரை தூரம் கடந்தவுடன் அரை நாணிழந்து, முழு தூரம் கடந்தவுடன் முத்தி வரும் ஒரு அழகிய அதிசய மலைப்பயணம். பார்க்கடலையும் கடைந்து அமிர்தம் எடுக்கலாம், மலையையும் கடந்து அமிர்தம் எடுக்கலாம் என்று எங்கள் கடுமையான பயணம் எங்களுக்கு எதையெதையோ கற்பித்தது. ஒன்ஸ் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரூட்டை காட்டுறது மாதிரி பெயிண்ட் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம வந்து கரெக்டாக ரீச் ஆகிடலாம். வாங்க. வேர்வையாலே போர்வை கொண்டு சோர்வாக ஒரு பாறையில் ஓய்வெடுத்தோம். கால் பங்கு தூரம் கடந்திருப்பதாக அறியப்பட்டோம். குருவிகளின் ரீங்காரமும் அருவிகளின் ஓம்காரமும் எங்கள் காதுகளில் முணுமுணுத்து கொண்டிருந்தது. ஹாய், இவர் பேர் தான் புகழ். இவங்க தான் என்னோடய ஃபேஸ்புக்கில் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இந்த யானமலை இந்த ஆலம்பாறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்க கூட இந்த மலையை ஏறுறோம். வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. இயற்கையாகவே சுரக்கும் இந்நீர் ஒரு தவ பிரசாதமாகத்தான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு சொட்டு நீரும் தொண்டையை வருடுவது பாலைவனத்தில் பசியோடு அலையும் ஒரு பச்சைக்கு கிடைத்த பானமாக கருத வைக்கிறது.
பயணம் எப்போதும் எதை நோக்கியும் இருக்காது என்பதை இந்த பயணமும் உணர்த்தியது. எதையோ தேடி தொலைந்து போனோம், இயற்கையின் இறக்கையில் ஏறி தொலைந்து போனோம். இயற்கையின் ரசவாதம் எங்கள் அறிவுக்கு இப்போதும் எட்டவில்லை. அம்புக்குறியீடு எங்களை சாஸ்தாவின் ஆசியை நோக்கி அழைத்துச் சென்றது. இந்த மலை படுத்திருக்கும் யானை போல காட்சியளிப்பதால் இது சாஸ்தாவின் யானை மலை என்று அந்த பகுதியினரால் அழைக்கப்படுகிறது. பலவித பெயர் தெரியாத தாவரங்கள், மரங்கள், மலர்கள் என எல்லாவும் எங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. சித்தர்கள் விட்டு சென்ற பாரம்பரியம் இந்த பித்தனுக்கு புலப்படாதது நம் பூமியின் சாபமோ என்னமோ? ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் இந்த காந்த பூமிக்கு சொந்தமானதாயிருந்தும் அறிவிழந்து அந்நியர்களாய் நிற்பது சாபமில்லாமல் வேறு ஏது? ரொம்ப டயர்டு, ரொம்ப கஷ்டம். பானை பார்க்கறதுக்கு நேச்சர் ரொம்ப அழகாகவே இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிக்கணும் அப்படின்னா இந்த மலைக்கு வந்தால் போதும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சில நேரம் முட்கள் கூட புல்லாய் மாறும் ரகசியம் இந்த பிரபஞ்சத்தோடு பேசும்போது மட்டும்தான் புலப்படும். ஓய்வு எடுப்பதற்காக குகை ஒன்று மலை அடிவாரத்தில் காணப்படுது. அதை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கோம். இந்த குகை ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரோ தங்கியதற்கு ஆதாரங்களும் இருக்குது. அது சில நேரம் சித்தர்கள் அல்லது தியானம் செய்கிறவங்களாக கூட இருக்கலாம். இதானா இந்த மலையின் அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையின் மேல் பழமையான சாஸ்தா கோயில் ஒன்று இருக்குது. கோடையாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, இந்த சாஸ்தாவின் பீடம் மேல் அபிஷேகம் செய்வது போல் நீர் சொட்டி கொண்டே இருக்கும். இது மிகப்பெரிய அற்புதமாக கருதப்படுகிறது. இந்த சாஸ்தாவை வழிபட ஒரு தெய்வீக கூட்டம் இருக்கிறது. அதில்லாமல் இத்தனை தூரம் பயணம் செய்து பூஜை செய்ய யாருக்கும் தீராத தாகம் இருக்காது. அபிஷேக நீரை அருந்தியவுடன் அனைவரும் களைப்பிலிருந்து நீங்கியது இன்னும் அபூர்வமாக எண்ணுகிறேன். அதிசய சாஸ்தாவை வணங்கி அடுத்த பயணத்திற்கு தயாரானோம். எல்லா நாட்டையும் கெடுக்க நரிகள் இருப்பது போல இந்த காட்டை கெடுக்கவும் சில குப்பைகளுக்கு பிறந்த நரிகள் படையெடுத்து இந்த காட்டை மது பாட்டில்களாலும் பிளாஸ்டிக் குப்பைகளாலும் கெடுத்து வைத்துள்ளது கோபத்தை தருகிறது. கொஞ்சம் செங்குத்தான பயணம்தான், கூடுதல் கவனம் தேவை. அதிக வேகமான காற்றும் எங்களை அடிக்க பார்க்கிறது. மனதுக்குள் மையம் கொண்ட ஆசை எங்களை
அதிவேகமாக அழைத்து செல்கிறது. போகும் வழியில் தெள்ளத்தளிந்த சுனை ஒன்று சுவை செய்கிறது. பாதை ஏதும் இல்லாததால் பாதையை உருவாக்கினோம். இன்றைய பயணத்தின் பலன் மிக அருகில் அழைக்கிறது. ஆனால் எங்கள் பயணம் மிக நீளமானது, மிக ஆழமானது. அது எங்களை எதுவரை அழைத்து செல்லும் என்பது வயதே பதில் சொல்ல வேண்டும். மலையின் உச்சியை அடைந்தோம். குளி சேர்ந்த வேகமான காற்றோடு கரைந்தோம். நாகர்கோயிலின் அழகை பருந்தை போல பருகினோம். படுத்தோம், புரண்டோம். இயற்கையோடு கொண்ட இச்சையால் இன்புற்றோம். மலை உச்சியில் நின்று வானத்தை தொட்டு பார்த்தோம். மேகத்தை உரசி பார்த்தோம். பயணம் மிகவும் அருமையானது என்பதை அனைவரும் உணர்ந்தோம். ஒருபுறம் இவ்வாறு இருக்க மறுபுறம் மலைகளின் மார்பகங்கள் வெட்டியெடுக்கப்பட்டிருந்தது. எங்கள் கண்ணீர் கண்டிப்பாக தீர்வு தராது என்றாலும் அரசு இதற்கு சற்று முடிவு சேர்த்தால் இந்த அழகும் செழிப்பும் சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கப்படும். இல்லையேல் பாலைவன தேசமாக பரிதவிக்கும் நிலை வெகு தூரம் இல்லை. அறிவும் ஞானமும் இழந்து நிற்கும் நாம் இயற்கையையும் இழப்பது விதியா அல்லது சுயநலக்காரர்களின் சதியா? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு காணொலியை ஒவ்வொரு வாரமும் காணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்.